கூட இருக்கிற தமாகாவோடு பேசி தொகுதி பங்கீட்டை முடிக்காமல் காங்கிரசுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள், விசிகாவுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். உங்களோடு பயணித்தவர்களை முதலில் ஒருங்கிணையுங்களே, அல்லது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணியா உருவாக வேண்டியது தானே. பிரிந்தவர்கள் கூடக்கூடாதா? ஒரு அணியாக மாறக்கூடாதா? இன்னும் கூட்டணியில யார் இருக்கிறாங்கன்னு தெரியல. பிஜேபியில் எத்தனை கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றன தெரியவில்லை. அதிமுகவில் எத்தனை கட்சிகள் இருக்கின்றன தெரியவில்லை. திமுக 19 முன்பே உருவான கூட்டணி, 2019 முன்பே உருவான காவிரி நீர் பிரச்சனைக்காக உருவான ஒரு கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கிறது, கட்டுக்கோப்பாக இருக்கிறது. இந்த கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இருக்கின்றன சொல்ல முடியும், பெயர்களை படிக்க முடியும். பாஜக ஒரு கூட்டணியாக இன்னும் உருவாகவில்லை, அதிமுக ஒரு கூட்டணியாக இன்னும் உருவாகவில்லை. ஆனால் அதிமுக திமுகவில் இருக்கிற கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறது. இதெல்லாம் தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களா? அதிமுக பிஜேபியால் தான் பலகீனப்பட போகிறது என்று உணர்ந்திருக்கிறார்களா உணரவில்லையா? 2026 தேர்தலை அவர்கள் சந்திக்க போகிறார்களா இல்லையா? 2024 தேர்தல் தான் அவர்களுக்கு கடைசி தேர்தலாக இருக்குமா? இதெல்லாம் ஏதோ நான் மேடைக்கு பேச வேண்டும் என்று பேசவில்லை தோழர்களே. பாரதிய ஜனதாவும் RSS எல்லா மாநிலங்களிலும் இப்படிப்பட்ட பிராக்மெண்டேஷன் உத்தியை கையாளுகிறது. தனித்தனியா நிப்பாட்டி எல்லோரையும் ஊக்கப்படுத்தி வாக்குகளை சிதறடிப்பது. நீ தனியா போட்டிடுறியா போட்டிடு, இன்டைரக்டா உனக்கு சப்போர்ட் பண்றேன். நீ பிரிஞ்சு நிற்கிறியா பிரிஞ்சு நில்லு. பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிப்பது. ஒரு அணியா நின்னா பிஜேபி எதிர்க்கிற போது அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய அணியில எல்லா மக்களும் வாக்களித்து விடுவார்கள். பிஜேபி எதிர்ப்பு என்பது இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகம், ஒப்பீட்டளவில் வேறு எங்கும் அந்த அளவுக்கு கிடையாது. பிஜேபி அலர்ஜி என்பது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது. பெரியார் விதைத்த சமூக நீதி அரசியல் தான் அதற்கு காரணம். தொடர்ந்து RSS அம்பலப்படுத்திய பிரச்சாரத்தின் விளைச்சல் தான் அதற்கு காரணம். இதை யாரும் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அவரை ஊன்றி நிற்கிறது, உறுதியாக நிற்கிறது, அவர்களை அம்பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இப்ப பிஜேபிக்கு ஒரு எதிரான உளவியல் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்ப பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டெல்லாம் டிஎம்கே அணிக்கு போயிடக்கூடாது. டிஎம்கே அணிக்கு போகாம தடுக்கணும்னா திமுக பேசுற அரசியல் எல்லாம் பேசணும் சில கட்சிகள், அப்பதான் அந்த ஓட்டை பிடுங்க முடியும். அல்லது திமுகவை கடுமையாக விமர்சித்து திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சித்து பேச வேண்டும், அப்போதுதான் அங்கு போற வாக்குகளை பிரிக்க முடியும். முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், தலித்ஸ் ரொம்ப கணிசமா இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. கணிசமாக இன்னும் சொல்ல போனால் 100 போடக்கூடிய அளவுக்கு இதை எப்படி வந்து சிதறடிக்க முடியும்? பாரு, நாங்க பிஜேபியோட இல்லை, ஒரு 10% பிரிஞ்சு வெளியே வரட்டுமே, ஒரு 5% பிரிஞ்சு வெளியே வரட்டும். இதெல்லாம் பிராக்மெண்டேஷன் ஆஃப் ஓட் பேங்க், வாக்குகளை சிதறடிப்பது, கூட்டணி கட்சிகளை மெல்ல மெல்ல பலவீனப்படுத்துவது. அந்த இடத்திலே போய் தங்கள் இருப்பை உறுதி செய்து கொள்வது. அவங்களுக்கு 2024 தேர்தல் டார்கெட் கிடையாது, 2026 தேர்தல் தான் டார்கெட். அப்ப 2024 அவங்களுடைய டார்கெட் என்னன்னா வாக்கு வங்கியை சிதறடிப்பது தான். இதையெல்லாம் உணர்ந்துதான் இன்றைக்கு நாம் ஓரணியில் உறுதியாக நிற்கிறோம்.